ஒன்வே திரைப்படத்துடைய சிறப்பு காட்சி இன்னைக்கு காலையில் பார்த்தேன். ரொம்ப தத்ரூபமாக, ரொம்ப யதார்த்தமாக ஒரு கிராமத்துடைய வாழ்க்கையை ரொம்ப அழகாக வந்து இயக்குனர் சக்தியில் ஹேண்டில் பண்ணியிருக்காரு. நிச்சயம் பெரிய இயக்குனராக ஃபியூச்சரில் வருவார். ஏன்னா அந்த கிராமத்து காட்சிகளை ஒரு படம் பிடித்த விதம், அந்த கேரக்டர்ஸில் ஒரு வேலை வாங்கின விதம் ரொம்ப நேர்த்தியாக இருந்தது. ஸோ அதனால் வந்து அஸ் எ மீடியா பீப்புள்ஸாக புதுமுகங்களை வச்சு எடுக்கும்போது நீங்கள் பெருசாக கொண்டாடணும். நல்ல திரைப்படங்களாக இருக்கும்போது, சிறப்பான திரைப்படங்களாக இருக்கும்போது அது மக்கள்கிட்ட கொண்டு போய் நீங்கள் சேர்க்கணும். கோவை செல்லா மேடம் வந்து ஒரு ரொம்ப அழகாக ஒரு ரொம்ப ஒரு காமெடினா பார்த்த ஒரு கோவை செல்லா மேடமை ஒரு உயிருள்ள ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஜீவனான ஒரு அம்மாவாக பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப அற்புதமாக நடிச்சிருக்காங்க. இந்த கோவை செல்லா மேடம்க்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஒரு புதிய வாழ்க்கையை, ஐ திங்க் அது நம்மளாம் யாருமே பார்க்க முடியாத ஒரு வாழ்க்கையை ஒரு புதிய கதை கரத்தை செகண்ட் ஹாஃபில் வந்து திரைக்கதையில் கொண்டு வந்திருக்காரு. ரொம்ப புதுசாக இருந்துச்சு. இந்த படத்துடைய முடிவும் ரொம்ப நல்லபடியாக இருந்துச்சு. நிச்சயம் இந்த திரைப்படம் வந்து உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும் நம்புகிறேன். இந்த படத்தில் நடித்த அனைவருமே ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாங்க. நான் அறிமுகப்படுத்தின ஆரா ஜீவா திரைப்படத்தில் அந்த பொண்ணு வந்து இந்த படத்தில் ஹீரோயின் அறிமுகமாயிருக்காங்க. ஸோ ஆரா சிஸ்டர் அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படத்துடைய தயாரிப்பாளர், இந்த படத்துடைய கேமராமேன் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இப்படி ஒரு கதைக்களத்தை எடுத்த இயக்குனர் எவ்வளோ வேணாலும் பாராட்டலாம்.